இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? எடப்பாடி அரசே பதில் சொல். எடப்பாடி அரசே பதில் சொல். இடிந்த கரை கடலலைகள், இடிந்த கரை கடலலைகள் கரையை மோதி கேட்கின்றன, கரையை மோதி கேட்கின்றன. எங்கே முகிலன், எங்கே முகிலன், எங்கே முகிலன், எங்கே முகிலன்? காவிரி தாயும் கேட்கின்றாள், காவிரி தாயும் கேட்கின்றாள். எங்கே முகிலன், எங்கே முகிலன், எங்கே முகிலன், எங்கே முகிலன்? காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக முகிலன் எங்கே என்ற கேள்வியை எழுப்பி கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு அறிமுகத்தோடு நல்லக்கண் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த இயக்கத்தில் கலந்து கொள்ள உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த இயக்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர்களே, இயக்கத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, இங்கு உரையாற்றிய பல நண்பர்களும் சிலர் முகிலன் காணாமல் போனார் என்றும், முகிலன் காணாமல் போக செய்யப்பட்டார் என்றும் கண்டன உரையாற்றி இருக்கிறார்கள். ஒருவர் காணாமல் போவதென்பது ஒரு குடும்பத்தில் விரக்தி ஏற்பட்டால் குடும்பத்தை விட்டு வெளியேறி காணாமல் போயிடுவாங்க, அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு போய் காணாமல் போகலாம். ஆனால் சூழலியல் போராளி முகிலன் அவர்கள் அந்த வகையை சார்ந்தவர் அல்ல. மணற்கொள்ளையை தடுத்து நிறுத்திட, கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்திட, ஸ்டெர்லைட் அந்த ஆலையில் தூத்துக்குடியில் மக்கள் மீது எந்த தவறும் அல்ல, போராட்டக்காரர்கள் தவறு செய்யவில்லை, மாநில அரசுடைய காவல்துறை திட்டமிட்டு நடத்திய துப்பாக்கிச்சூடு, திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என்று சென்னையில் ஆவணங்களோடு ஆதாரத்தோடு பத்திரிகையாளர் சந்தித்து அவர் விளக்கியிருக்கிறார். தமிழக அரசினுடைய காவல்துறையுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார். காவல்துறை மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறையை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி இருக்கிறார். அத்தகைய பேட்டி அளிக்கக்கூடிய ஒருவர், அத்தகைய ஒரு உறுதியாக போராடக்கூடிய ஒருவர் காணாமல் போவாரா? இங்குதான் ஐயம் எழுகிறது. அவருடைய துணையார் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டு கிட்டத்தட்ட முகிலனங்கே 105 நாட்கள் அவர் கிடைக்கவில்லையே, காவல்துறை கண்டுபிடிக்கவில்லையே என்று கேள்வி எழுகிற போது, இங்கே துவக்கத்தில் உரையாற்றிய பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் சொன்னார், சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை நான் கேட்டேன், நான் இடையில விடுப்பில் இருந்தால் தகவல் தெரியவில்லை, மாலை தகவலை கண்டுபிடித்து சொல்வதாக சொன்னார்கள். அதுக்காக 105 நாளா அங்கே ஸ்டெர்லைட் அந்த ஆலையில் தூத்துக்குடியில் 99 நாட்கள் போராட்டம் நடத்தி 100வது நாளில் கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்று மனு கொடுப்பதற்காக சென்றவர்கள் மீது திட்டமிட்டு துப்பாக்கிச்சூடு நடத்த முடிகிறது. மாவட்ட ஆட்சியர் அங்கு இல்லை, காவல்துறை கண்காணிப்பாளர் இல்லை, ஆனால் துப்பாக்கிச்சூடு நடைபெறுகிறது. இது எப்படி நடைபெற்றது? ஒரு கார்பரேட் கம்பெனியை பாதுகாப்பதற்காக, கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக அந்த ஆலையை மூட வேண்டும் என்ற போராட்டத்தால் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு திட்டமிட முடிகிறது. ஆனால் 105 நாட்களாக முகிலன் எங்கே என்ற கேள்விக்கு காவல்துறை பதில் சொல்ல முடியவில்லை. நண்பர்களே, முகில் என்ற ஒரு போராளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயக இயக்கத்திற்கு, இடதுசாரி இயக்கத்திற்கு முன்னால் எழுந்திருக்கக்கூடிய சவால். உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, மனித உரிமைக்காக இப்படி பிரச்சனைகளுக்காக போராடுகிற போது ஒரு இத்தகைய நிலைமை ஏற்படும் என்றால் எப்படி இயக்கம் நடத்த முடியும்? நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் ஏப்ரல் 18 நாடாளுமன்ற தேர்தல் அந்த முடிந்து கடைசி கட்ட தேர்தல் முடிவதற்கு முன்னதாக மத்திய அரசாங்கம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கி பத்திரிகை செய்தி வந்தது. சுமார் 25,000 சதுர கிலோமீட்டரில் அந்த வேதாந்த கம்பெனி, எந்த ஸ்டெர்லைட்டாக உரிமையாக இருக்க வேதாந்தா, அவருக்கு 25,000 சதுர கிலோமீட்டரில் ஆழ்துளை போட்டு அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமுலாக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பதவியேற்ற அடுத்த நாள் மத்தியில் பதவியேற்ற அடுத்த செய்தி வருகிறது,
இங்கு எட்டு வழிச்சாலை வேண்டாம் என்று உயிரிமை தீர்ப்பளித்ததே அதை எதிர்த்து உயிர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பதிவேற்ற அடுத்த நாள் புதிய கல்விக் கொள்கை அறிக்கை அளிக்கப்படுது. பல பேர் இங்கே சொன்னாங்க, இப்படி ஒட்டுமொத்தமாக மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற போது, மக்களை தாக்குகிற போது போராட வருவார்களா? அப்படி போராடினால் இத்தகைய நிலைமைதான் ஏற்படும் என்று சுட்டிக்காட்டக்கூடிய, எச்சரிக்கக்கூடிய, சவால் விடக்கூடிய அடிப்படையில் தான் முகலின் பிரச்சனை எழுந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, தமிழக மின்வாரியத்தில் அங்கே வேலை வாய்ப்பு என்று சொல்லி உதவி பொறியாளருக்கு அங்கே வேலை நியமனம் செய்கின்ற போது அதில் 39 பேர் வெளிமாநிலத்தை சார்ந்த, வெளிநாட்டை சார்ந்தவர்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது வந்தவுடனே தமிழ்நாடு அரசுடைய தேர்வாணையத்தினுடைய அந்த சுற்றறிக்கை பார்த்தபோது நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2016 நவம்பர் மாதம் 7 தமிழ்நாடு அரசினுடைய தேர்வாணையத்தினுடைய அந்த ஒரு வேலைக்கு மணி செய்ய வேண்டுமென்றால் அந்த மணி செய்பவர்கள் யார் யார் மணி செய்யலாம் என்று தேர்வாணையத்தினுடைய விதிகளை திருத்தி ஒரு ஆணையிட்டிருக்கிறாங்க. அந்த விதியில் சொல்லப்படுகிறது யார் யார் அப்ளை பண்ணலாம். நான் எல்லா விஷயத்துக்கும் போகலை. அங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை நியமனம் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் மணி செய்யலாம் யாரா தெரியுங்களா? நேபாள் பூட்டான் நாடுகளை சார்ந்தவர்களும் மணி செய்யலாம்னு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. இது 2016 நவம்பர் 7 அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் ரூல்ஸை திருத்தியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் அந்த திருத்தம் வைக்கப்பட்டதா? சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டதா? அரசு ஏற்றுக்கொண்டதா? மத்திய அரசை தாக்கீது செய்ததா? என்ன நிபந்தனை? நண்பர்களுக்கு உங்கள் கவனத்தில் கொண்டு வர விரும்பிய சில தினங்களுக்கு என்ன செய்து வந்தது தெரியுமா? இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றிய, இராணுவ அதிகாரியாக உயர்ந்த, அதிலிருந்து ஓய்வு பெற்று தற்பொழுது அஸ்ஸாம் அந்த ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் சப் இன்ஸ்பெக்டர் பணியாற்றி வருபவர் முகமது சனல் உல்லா. ஆர்மி ஆபீசராக இருந்தார், கார்கில் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். ஆனால் மத்திய அரசாங்கம் சமீபத்தில் உருவாக்கி நிறைவேற்றிய குடியுரிமை சட்டம் இருக்கிறதே, அந்த சட்டத்தின் அடிப்படையில், சட்டத்தினுடைய சரத்தின் அடிப்படையில் அவர் அஸ்ஸாமில் தங்கியிருப்பதற்கு லாயக்கற்றவர், குடியேறியவர். திரும்பி அவர் அந்த அவர் இருந்த சொந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவர் கைது செய்ய வேண்டும் என்று ஒரு கார்கில் யுத்தத்தில் கலந்து கொண்டு சாதனை படைத்த, எல்லையை பாதுகாத்த, நாட்டு மக்களை பாதுகாத்த அந்த சனலுள்ள கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கிறார். குடியுரிமை இல்லைன்ற காலத்தில் கைது செய்யப்பட்டிருக்க, ஆனால் நேபாள பூட்டால் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து இங்கே மின்வாரியத்தில் வேலைக்கு மனு போட முடியும்? ரொம்ப ஏராளமான பிரச்சனை வருகிறது. இங்கே மொழி பிரச்சனை சொன்னாங்க, பதவியேற்ற அடுத்த நாள் அது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு 450 பக்க கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்பு வருகிறது. எட்டு வழிச்சாலைக்கு உயிரை தீர்ப்பிக்க மேல்முறையீடு செய்யப்படுகிறது. ஹைட்ரோ கார்பன் அனுமதி அளிக்கப்படுகிறது. இத்தகைய பல்வேறு பிரச்சனைகளில் முகிலன் போன்ற தோழர்கள் போராடுகிற போது, பல இயக்கங்கள் போராடுகிற போது அவரும் எத்தகைய தாக்குதலை தொடுக்கலாம் என்ற அந்த பின்னணியில் தான் முகிலன் எங்கே 105 நாட்கள் கண்டுபிடிக்க முடியாத இந்த அரசை கண்டிப்பது மட்டுமல்ல, அது போராடுவது மட்டுமல்ல, சென்னை மாநகரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய கண்டன இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி கண்டன இயக்கம் நடைபெறுகிற போது அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கு கொள்ளும். அரசாங்கம் முகிலை கண்டுபிடித்து கொடுக்கின்ற வரையில் இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி என்னுடைய கண்டனம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.